வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 4 நாட்களாக சான்றிதழ்கள் என்கிற தலைப்பிலே வேதத்தின் பல பாத்திரங்களை குறித்து, ஆண்டவர் கொடுத்த சான்றிதழ் என்ன, அவர்களை குறித்து ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே 4 பாத்திரங்களை குறித்து நாம் கற்றறிந்தோம். ஆபிரகாமை குறித்தும், மோசேயை குறித்தும், பக்தனாகிய யோபுவை குறித்தும், இறுதியாக தாவீதை குறித்துமாக நாம் தியானித்தோம், வார்த்தைகளை கேட்டோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் வேத புத்தகத்திலே பதிவு செய்த ஒரு சான்றிதழை, ஒரு குறிப்பிட்ட மனிதனை, மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் என்ன சொல்லி அழைத்தார், அவர்களை எப்படி குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்து அதன் வழியாக நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வேத புத்தகத்திலே ஒரு இடத்திலே ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய பெயரை அந்த இடத்திலே குறிப்பிட்டு, திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லி அவனை ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே இப்படியான அந்த வார்த்தை வருகிறது. திருப்பி போடாத அப்பம் என்றால், அது ஒரு பக்கம் வெந்தும் அடுத்த பக்கம் திருப்பி போடாதபடினாலே அது வேகாமலும் இருக்கிற ஒரு அப்பம். ஒருவேளை மிகவும் சாதாரணமான மொழியிலே நாம் சொல்லுவதாக இருந்தால், அரை வேக்காடு. ஆம், யாரை வேதம் இப்படி குறிப்பிடுகிறது? எப்ராயீம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயீம் திருப்பி போடாத அப்பம். யார் இந்த எப்ராயீம்? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே எப்ராயீம் என்னக்கூடிய அந்த வார்த்தைக்கு நிகரான அந்த எபிரேய சொல்லின் அர்த்தம் என்னவென்றால், கனி தரக்கூடிய. அதாவது யோசேப்பு அடிமையாக அங்கே எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு, அவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் அவன் அந்த இடத்திலே ஆண்டவரால் நடப்பட்டு செழித்து வளர்ந்து அவன் கனி தரக்கூடிய அந்த நிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த எப்ராயீம் எனக்கூடிய ஒரு பெயர். ஆனால் இந்த எப்ராயீம் பின் நாட்களிலே ஆண்டவராலே திருப்பி போடப்படாத அல்லது திருப்பி போடாத அப்பம் என்று அழைக்கப்படுகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கின்றோம். திருப்பி போடாத அல்லது அரைவேக்காடு என்று சொல்லப்படுகிற இந்த பதத்தின் பொருள்தான் என்ன? இதன் வழியாக ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறார்? ஒருவேளை ஒரு பக்கம் நன்றாக வெந்தும் அடுத்த பக்கம் நன்றாக வேகாமலும் இருக்கிற ஒரு நிலை ஒரு மாய்மாலத்தை காட்டுகிறது. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது எல்லாம் மிக சிறப்பாக, வெளியளவிலே, தோற்றத்திலே, பேச்சிலே எல்லாம் கவர்ச்சியாக, மிகவும் பக்தியாக, நேர்த்தியாக, நேர்மையாக காணப்பட்டாலும், அடுத்த பக்கத்தை பார்க்கும் பொழுது அங்கே அந்த கவர்ச்சிகளுக்கும் அந்த வார்த்தைகளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலையைத்தான் திருப்பி போடாத நிலை என்று வேதம் இந்த இடத்திலே பொருள்படுத்துகிறது. ஒரு மனிதன் தான் யார் என்று சொல்லி வெளியே காட்டிக்கொள்ளுகிறானோ, இதே விதத்திலே அவன் தன்னுடைய அந்தரங்கத்திலும் தன்னுடைய உள்ளான வாழ்க்கையிலும் அவன் காணப்பட வேண்டும். அவனுடைய வார்த்தைக்கும் அவனுடைய நடத்தைக்கும் சரியாக பொருந்தி செல்ல வேண்டும். அவன் சொல்வதை செய்ய வேண்டும், அவன் செய்கிறதை சொல்லுகிற மனிதனாக அவன் இருக்க வேண்டும், அவன் நம்பக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அவன் ஆலயத்தில் எப்படி இருக்கிறானோ, சமுதாயத்தில் பிறருக்கு முன்பாக அவன் எப்படி இருக்கிறானோ, குடும்பத்திற்கு முன்பாக அவன் எப்படி இருக்கிறானோ, அதே விதமாகவே அவன் தனிமையிலும், ஒருவேளை வீட்டை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவன் தனிமையிலும் அவன் அப்படியே இருக்கக்கூடுமானால், அதுவே ஒரு நேர்த்தியான, நேர்மையான, ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையாகும்.
எனக்கு அருமையான தேவஜனமே, இன்று அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த எப்ராயிமை போல காணப்படுகிறோம். ஒரு நாளிலே நாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக காணப்படுகிறோம், ஆனால் மறுநாளிலே நம்முடைய வைராக்கியம் தளர்ந்து ஆவிக்குரிய ஜீவியம் குளிர்ந்து நம் மனம் போன போக்கிலே நாம் போய்விடுகிறோம். எப்ராயிம் முழுவதுமாக அவன் ஆண்டவரை நம்பவும் இல்லை, அவன் முழுவதுமாக புறம்பே செல்லவும் இல்லை, அங்கொரு கால் இங்கொரு கால் வைத்து எங்கும் செல்லாமல் தடுமாறுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இன்று ஆண்டவருக்கு பணி செய்கிற அநேக ஊழியர்களின் நிலையும், ஆண்டவருக்காக வாழ நினைக்கிற அநேக தனி மனிதர்களுடைய நிலையும் இதுவாக காணப்படுகிறது. திருப்பி போடப்படாத ஒரு அப்பமாக ஒரு அறைவை காட்டு நிலை காணப்படுகிறது. ஆண்டவரையும் பிரியப்படுத்த விரும்புகிறேன், அதே சமயத்திலே என் கண்களுக்கு தேவையானதையும் அல்லது என்னுடைய சரீரத்துக்கு என்னுடைய மாம்சத்துக்கு தேவையானதையும் எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய இரட்டை வாழ்க்கை நம்மில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்துதான் ஆண்டவர் எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, திருப்பி போடப்படாத நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். என்னை பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் எப்படி சாட்சி கொடுக்க முடியும்? நேரான ஒரு மனிதனாக, ஆண்டவர் விரும்புகிற அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாக நான் காணப்படுகிறோமா? எனக்கு தேவன் கொடுக்கக்கூடிய சான்றிதழ் என்ன? என்னுடைய வேத தியானத்தை குறித்து அவர் நினைக்கிறது என்ன? என்னுடைய ஜப நேரங்களை குறித்து அவர் நினைக்கிறது என்ன? தேவை வருகிற சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேனா? ஒரு நாளிலே நான் அவரை பார்க்க செல்லும் பொழுது நான் வெறுங்கையனாக அவர் முன்பாக நிற்கப் போகிறேனோ? சற்று யோசித்து, ஆண்டவரே, என்னை உமக்காக உண்மையாக வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போமா. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fiberonline.org இலோ தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.